எல்லாருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் புக் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறந்த வீரரோட கதையை பார்க்க போகிறோங்க. இவரை பற்றி அதிகமாக யாருக்குமே தெரியாது, ஏன்னா மறைக்கப்பட்டதும் கூட சொல்லலாம். ஒரு சிறந்த வீரரை, ஒரு நம்ம நாட்டுக்காக போராடின வீரரை பற்றி யாருமே தெரியல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் இயராக பார்த்திங்கன்னா, எல்லாருமே அவரை பற்றி தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப முழுமையாக தெரியலனாலும் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகுமுத்துக்கோன் அவர் தாங்க. சரி, ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துவோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகுமுத்துக்கோன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளம் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. இவர் 1728 முதல் 1757 வரையும் கட்டாளங்குளத்தோட அரசராகவும் இருந்திருக்காரு. எட்டயபுரத்தில் உள்ள ஜெக வீரராம பாண்டி அப்படிங்கிற ஒரு மன்னன் இவரோட வேகத்தை தீரத்தெல்லாம் பார்த்து வியந்து போய் தன்னோட முதன்மை படைத்தளவிதாகவும் வச்சிருக்காரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்கு முக்கியமான காரணமும் இவர் தான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்க மட்டும்தான், அதாவது இவங்க தான் முதல்ல ஆங்கிலேயர் எதிர்த்தது அப்படின்னு. அவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கை காலம் பார்த்திங்கன்னா 1700 1750 ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர் நம்ம அழகுமுத்துக்கோன். இவரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். அழகுமுத்துக்கோனை சேர்வைக்காரன்னு சொல்லுவாங்க. சேர்வைக்காரன் அப்படின்னா, எட்டயபுரத்தில் உள்ள படைத்தளபதிகள், அதுலேயும் படைத்தளபதினு எல்லாருக்கும் கிடையாது, ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும் கொடுக்குற ஒரு பட்டம் அது. அந்த பட்டத்தை நம்ம அழகுமுத்துக்கோன் சேர்வை அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம எட்டயபுர ஜெக வீரராம பாண்டியருக்கு நம்ம அழகுமுத்துக்கோன்ல தனி ஒரு பிரியமும் உண்டுங்க. ஏன்னா இவர் அந்தளவுக்கு சண்டை போடுறாரு, அந்தளவுக்கு வீரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருக்கு சேர்வை அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுக்குறாரு இல்லையா. அந்த மாதிரி கொடுக்குற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கட்டாளங்குளம் இருக்கு இல்லையா, அந்த ஊரையே அவருக்கு தராருங்க. உங்களோட உற்றார் உறவினர் எல்லோரும் நீங்கள் வச்சுக்கிட்டு, உங்கள் வீரர்கள் உங்களோட சேர்ந்த வீரர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதனால தான் அவர் ஃபஸ்ட் நம்ம மன்னர்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம அழகுமுத்துக்கோனும் தன்னோட மன்னருக்காக உயிரையும் கொடுக்குற அளவுக்கு மிக சிறந்த நேர்மையோடு இருந்தார். அதாவது ஜெக வீரராம பாண்டியர் அவர் என்ன சொன்னாலும் முன்னிருந்து செய்தும் காட்டுவார். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆங்கிலேயரான அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரும் நம்ம மருதநாயகம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் நம்ம எட்டயபுரத்தில் வரி வசூலிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஜெக வீரராம பாண்டியர்கிட்ட வரியும் கேட்குறாங்க நம்ம ஆங்கிலேயரான அலெக்சாண்டரும் மருதநாயகமும். இந்த நேரத்தில் தான் அமைச்சர் ராமநாத பிள்ளையும் அழகுமுத்துக்கோனும் குமார அழகுமுத்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஜெக வீரராம பாண்டியருக்கு ஒரு ஆலோசனை தராங்க. அது என்னென்னா, நாம் எதுக்கு இந்த மாதிரி வியாபாரம் வந்த கம்பெனிக்கு எதுக்கு நம்ம வரி வசூலித்து கொடுக்கணும், நம்ம எதுக்கு வரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை தராங்க. நம்ம கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, நம்ம எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்தாங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக, இப்போ நம்ம அவங்களுக்கு வரி கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் ஜெக வீரராம பாண்டி என்ன பண்ணுறாருன்னா, கான் சாஹிப் அப்படிங்கிறவருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த கான் சாஹிப் யாருன்னா, ஆங்கிலேயர்களோட முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் உள்ளவர் தான் கான் சாஹிப். இவர் இந்த கடிதத்தை பார்த்ததுமே, அந்த கடிதத்தில் என்ன எழுதிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர்ற உங்களுக்கு, அதாவது வியாபாரம் செய்ய உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வரி கட்டணும், அதுக்கு என்ன உரிமை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதை பார்த்ததுமே கான் சாஹிப்புக்கு ஒரு கோபம் வந்துடுது. என்னையே கேள்விக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பீரங்கி படையை வந்து அனுப்புகிறாரு. எங்கன்னா, எட்டயபுரத்தை நோக்கி. எட்டயபுரத்தில் ஜெக வீரராம பாண்டியருக்கு இது மாதிரி நடக்கும்னு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவரும் இருந்தார். ஆனால் நம்ம ஜெக வீரராம பாண்டியர் என்ன யோசிச்சார்னா, முதல்ல மக்களை பாதுகாப்பின இடத்துல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு நம்ம எதிர்த்து வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் முடிவு செய்கிறாரு. அதனால் அங்கே உள்ள மக்களை எல்லாருமே பாதுகாப்பு நடத்து செய்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே வர்ற கான் சாஹிப் அங்கே யாருமே இல்லை, அதாவது படைத்தளபதிகளோ போர் வீரர்களோ யாருமே இல்லைங்கிறத பார்த்து, எட்டயபுரத்துக்கு எட்டப்பன் வழியில் வந்த ஒரு வீரரை பொறுப்பேற்க வைக்கிறாருங்க. அவரோட பேர் குறுமலைத்துறை. அங்கே யாருமே இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பெரும்படையை, பலமான அந்த பெரும்படையை பெத்தநாயக்கர் உள்ள கோட்டையை தகுக்கிற மாதிரி அனுப்புகிறாரு. அவங்களும் அங்கே போகிறாங்க. பெத்தநாயக்கர் கோட்டையில் உள்ள எல்லாரையும் கொள்கிறாங்க. அங்கே யாருமே இல்லாத மாதிரியும் பண்ணுறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம்ம அழகுமுத்துக்கோன் அதை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் கான் சாஹிப்புக்கு நேராகவே சண்டை போட செய்கிறாருங்க. இந்த அளவுக்கு பெரிய படையை எதிர்த்து போராடின நம்ம அழகுமுத்துக்கோனை வச்சு பாடின பாட்டு தான் சேவைக்கார
சண்டை கும்மி அப்படின்னு ஒரு பாட்டே இடம்பெற்றிருக்கு. இந்த காலத்திலேயே தான் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, யாம் ஏன் கொடுக்க வேண்டும் வரி அப்படிங்கிற விஷயத்தையே அதுக்கப்புறம் வந்தவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அழகுமுத்துக்கோன் இந்த போரில் எவ்வளவுதோ திறமையாக வீரமாக சண்டை போட்டாலும் ஒரு நேரத்தில் கைது செய்யப்படுறாருங்க. அவர் மட்டும் கைது செய்யப்படலை, அவர் கூட சேர்ந்து சண்டை போட்ட அனைத்து தளபதிகளும் அனைத்து போர் வீரர்களுமே கான்சாவியோட படைகிட்ட கைதுபடுறாங்க. எட்டப்பன் மன்னருடைய படைகள் கூட இதில் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களோட வலது பக்க கைகளை வெட்டிடுறாங்க. இந்த மக்கள் எல்லாருமே நம்மளை எதிர்க்கிறதுக்கு, நம்மளுக்கு வரி கொடுக்காமல் நம்மளை எதிர்த்துக்கிட்டு வர்றது காரணமாக இருந்த அழகுமுத்துக்கோனை அவரோட சேர்ந்த இன்னும் நாலு பேரையும் நடுக்காட்டு சீமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கூடவே போர் புரிஞ்ச 248 வீரர்களையும் கூட அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த நாலு படைத்தளபதி, முக்கியமான நாலு படைத்தளபதிகள் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா பீரங்கியோட சேர்த்து வச்சு கட்டுறாங்க கான்சாகிப். இந்த நேரத்துலையும் ஆங்கிலேயர்கள் முதலில் இவர்களை தான், அதாவது இந்த நாலு பேர் தான் பழியிடணும் அப்படின்னு சொன்னாலும், இல்லை இவங்க கண்ணு முன்னாடியே அந்த 248 பேரை கொன்னுட்டு தான் இவங்களை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முதல்ல அந்த 248 வீரரும் அந்த இடத்துலேயே கொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நாலு பேரையும் பீரங்கியோட முகம், அதாவது இந்த ரவுண்டான இடம், குண்டு வெளியே வர இடத்துல கரெக்டாக உடம்பு வச்சு கட்டி குண்டையும் வெடிக்க வைக்கிறாங்க. அது வெடித்த அடுத்த செகண்டு உங்கள் உடம்பெல்லாம் செதறுது, செதறி அந்த இடம் ஃபுல்லாக ரத்தமும் சதையுமாகவே கிடக்குங்க. அந்த மாதிரி ஒரு வீரமான நேரத்துலையும் கூட எதுக்காகவும் அஞ்சாமல் சண்டை போட்டவர், சண்டை போட்டு அந்த போரில் தோத்தாலும் தன்னோட உயிர் போகுதேன்னு நினச்சி கவலையப்படாமல் இருந்தவர் தான் அழகுமுத்துக்கோன். இவரை பற்றி நிறையா பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன்னா இவரை பற்றி முழுமையாக எதுவுமே கிடைக்கல. புத்தகத்தில் கூட பார்த்திங்கன்னா 1858-55 அப்புறம்தான் அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க அப்படின்னு புத்தகத்தில் வந்து பாடம் இருக்குது. ஆனால் 1750 ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்னா அழகுமுத்துக்கோன் தான், முதல் மன்னன், அதாவது முதல் வீரனும் அவர் தான் தமிழகத்தில். நம்ம வடக்கு சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் உள்ளவங்கள பாதிக்கு பாதி பேரை நமக்கு தெரியவே இல்லை தான். ஏன்னா அந்த பாதி 1850 மேலே ஐஆர்ஆர் வந்தான்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களை மட்டுமே நமக்கு தெரியப்படுத்துனாங்க. இவரை பற்றி நமக்கு தெரியவே இல்லை. அது காரணம் இருக்க தான் செய்து, இவங்க வாழ்ந்தது இவங்க இறந்தது அந்த இதெல்லாமே ஒரு சில செப்பேடுகளில் மட்டும்தான் இருக்கே தவிர முழுமையாக நமக்கு கிடைக்காதுங்க. இந்த மாதிரி பாடல்கள், அந்த சேர்வை சண்டை கும்மி பாடல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள் மூலயமா நமக்கு தெரிஞ்ச விஷயத்து தான் எடுத்திருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமுத்துக்கோனோட சேர்ந்து ஒரு 7 பேரை கட்டினதாக கூட, 7 பேர் கட்டி பீரங்கியில் வெடிக்க வச்சதாக கூட சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்த ஒரு புக்கில் வந்து 4 பேர் தாங்கிறதுனால நான் 4 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது சரியோ அதை கீழே வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி வீரர்களை பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம், நிறைய கதைகளை டைம்ஸ் ஆஃப் புக்கில் பார்த்துட்டு கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் மருதநாயகத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோமே, மருதநாயகம் வரி வசூலிக்க ஆங்கிலோட சேர்ந்து வந்தார் அப்படின்னு. அது உண்மைதான், மருதநாயகமும் முதல்ல ஆங்கிலோட சேர்ந்து தான் இருந்தார், அதுக்கப்புறம் தான் ஆங்கில எதிர்த்து போராடினார். அந்த கதையை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பேசுகிறது, நம்மளோட வீடியோ, நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் 4 பேருக்கு. நன்றி, வணக்கம்.